மயிலை கிழக்கு பகுதிக்கழக செயலாளர் அன்புக்கினி அண்ணன் மயிலை வேலு அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற அண்ணன் நந்தன மதி அவர்களே, அண்ணன் முரளி அவர்களே, வரவேற்பு ஆற்றிருக்கின்ற வட்டக்கழக செயலாளன் பொன்னுசாமி அவர்களே, திரு தவனேசன் அவர்களே, தாஸ் அவர்களே, உதயகுமார் அவர்களே, மற்றும் உங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக விளங்கி கொண்டிருக்கின்ற சென்னை மேற்கு மாவட்ட கழக செயலாளர், சட்டமன்ற உறுப்பினர், சட்டமன்றத்திலே ஒரு வீரபாகு போல செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அண்ணன் ஜே அன்பழகன் அவர்களே, ஏன்னா என்னதான் நாங்கள் முன்னால் உட்காந்துருந்தாலும் முதல் தடவை அன்னைக்கு நாங்கள்லாம் ஜெயிச்சு நாங்கள் முன்னாடி உட்காந்துருக்கோம். தலைவரை பற்றியோ அல்லது கழகத்தை பற்றியோ அல்லது நம்முடைய செயல் தலைவரை பற்றியோ யாராச்சும் ஒரு விமர்சனம் சொல்கிறாரு என்று சொன்னால், நாங்கள் எந்திருக்கிறதுக்கு முன்னாலே ஒரு அன்பு ஏற்கனவே பாஞ்சிருக்கோம் அவங்க மேலே. அந்த அன்பு யார் என்று சொன்னால் நம்முடைய அன்பு அழகன், நம்முடைய அன்பழகன் அண்ணன் தான். அந்த அளவுக்கு துடிப்போட நாங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு ஒரு பாடம் எடுத்து கொண்டிருப்பவர் எங்களுடைய மாவட்ட கழக சில நண்பர்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக இன்றைக்கு அவரோட ஏற்பாட்டின்படி யார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்காரு நீங்கள் சற்று பார்க்க வேண்டும். அதான் இங்கே அண்ணன் மதிய அண்ணன் ரொம்ப அழகாக சொன்னார். ஒவ்வொரு பெருமையாக சேர்த்து கொண்டே இருக்கும் பொழுது தலைவருடைய இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சி அவருடைய பேரனாக இருந்து இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொறுப்பேற்றிருக்கின்ற என் அன்பு அன்பன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் டிஆர்பி ராஜா அவர்களே, ஏன்னா நான் வரும்பொழுது நம்முடைய அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்கள், அதிக நேரம் பேசக்கூடாதுன்னா இங்கே நிறைய இங்கே மகளிர்கள் இருக்கிறாங்க, சீக்கிரம் பேச்சை முடித்து அதுக்கான நலத்திட்ட உதவியை நம்ம வழங்க வேண்டும் தான் சொல்லிக்கிட்டே வந்தார். உண்மைதான், நாங்கள் சீக்கிரம் இன்றைக்கி பேச்சை முடிக்கிறோமா முடிக்கலையோ அது முக்கியம் கிடையாது, நடக்கின்ற இந்த ஆட்சி மிக விரைவில் முடிய வேண்டுமேங்கின்ற அந்த எண்ணத்தில் தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகமே காத்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறை ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொண்டு, எப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு நாம் பிறந்த நாள் இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். யாராச்சும் ஒருத்தருக்கு பிறந்த நாள்னா ஒரு வீட்டோடு நம்ம கொண்டாடுவோம், ஒரு சிலர் அந்த தெருவை சார்ந்தவர்களெல்லாம் வரவழைத்து ஒரு கொண்டாடுவோம், ஒரு சிலர் அந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைவரையும் வரவழைத்து கொண்டாடுவோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தமிழ் சமுதாயம் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் சமுதாயம் அனைவரும் இன்றைக்கி கொண்டாடுகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இன்றைக்கு நம்முடைய தலைவர் கலைஞருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆக அந்த வகையில் ஏன்னா அண்ணன் உதயநிதி ஸ்டாலினும் சரி அல்லது நாங்கள் அண்ணன் ஜே அன்பழகன் அண்ணன் ராஜா அவர்களெல்லாம் தமிழ்நாட்டில் பல்வேறு இடத்துல போய் பல்வேறு நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருந்தாலும் எங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஆசை, இந்த மாதிரி கடற்கரை ஓரத்தில் ஒரு நிகழ்ச்சியை கலந்து கொண்டோம். ஏன்னா நிறைய வரலாறே பார்த்தீங்கன்னா அந்த சீரணியகத்தை பற்றி தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆக அந்த ஒரு ஆசையை நிறைவேற்றி தந்திருக்கின்ற மாவட்ட கழக செயலாளருக்கும் அதே போல் பகுதி கழக செயலாளருக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நன்றியை நான் தெரிவித்துக் நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக மிக விரைவில் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்க இருக்கிறது. ஆக அப்படி ஒரு ஆட்சி மாற்றம் நடைபெறும் பொழுது அரியணையில் யார் அமர்வார் என்பதை இந்த நாடு அறியும். ஆக நம்முடைய செயல் தலைவர் அந்த அரியணையில் அமரும் பொழுது ஒவ்வொரு மக்களுடைய பிரச்சனையும் ஒவ்வொன்றாக தீர்க்கின்ற அந்த நாள் மிக விரைவில் இல்லை என்பதை மட்டும் சொல்லிக்கொண்டு நல்ல நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிற அனைத்து நல்லவங்க மீண்டும் ஒருமே நன்றி தெரிவித்து விரைவில் நன்றி வணக்கம். திருச்சியில் போலீசாரால் எட்டி வைத்த கர்ப்பிணி பெண் மரணம். ஐயோ, சென்னையில் கல்லூரி வாசலில் வைத்து பட்டாப்பாளையில் ஒரு பெண் வெட்டி கொலை. ஏன்னா ஒவ்வொரு சேனல்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு இருக்கா, அதுல எது உண்மையே தெரியலையே. நீ நம்ம தண்டோரா சேனல் பாத்திருக்கியா இல்லையா? பார்த்தது இல்ல. அதுல ஒவ்வொன்றையும் டீட்டெயிலா சொல்லிருப்பாங்க, போய் பாரு. நீங்களும் ஒரு சம்பவத்தோட ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்க தண்டோரா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க.